சிஎஸ் எல்லாம் வீட்டு பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50-60 வயசில் அந்த ஆன்மீகத்துக்கு வந்தால் போதும், அது வரைக்கும் நம்ம வர தேவையில்லை அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசுலே 20 வயசுலே எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதுதான் உண்மை. எப்படின்னா, அடியன் கூட எங்கள் அன்பர்கள்கிட்ட சொல்லுவேன், பழைய ஈயம் பித்தளைக்கு பேர்ச்சம்பழன்ற மாதிரி எல்லாம் உளுத்து போன நேரத்தில் கடவுள்கிட்ட வருவீங்க. இறைவன் இடத்து, அது ஒரு காமெடியாக சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. ஏமா, நம்ம என்ன இறைவன் இடத்தில் புத்தம் புதிய மலர்களை அல்லவா அவனுடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கணும், வாடிய மலர்களை சமர்ப்பித்தா எப்படி? அது இப்போ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஃப்ரெஷ் பூதானே, ஒரு ஒரு அது தலையில் சூடிய மலர் புதுதாக இருந்தால் கூட நம்ம வைக்கிறது இல்லையே கடவுளுக்கு. கடவுளுக்கு புத்தம் புதிய மலர்களை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ மனிதர்களை மட்டும் எப்படி எல்லாம் ஆடி அடங்கி எடுத்துகிட்டு போய் இறைவன்கிட்ட சமர்ப்பித்தா? அது ஒன்று. இன்னொன்று, நம் எதனால் ஆனவங்க நம்ம? உடல், உயிர், மனம், ஆன்மா. இப்போ உடலுக்கு பிறந்த உடனே பால் கொடுக்குறோம் இல்லையா, ஏன் உடல் சத்தாக இருக்கணும்? இல்லை ஒரு 50 வயசு கழிச்சு கொடுக்கலான்னா அதுக்குள்ளே போயிடும். ஒரு நாளைக்கு இத்தனை முறை பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு பால் கொடுத்தே கொண்டே இருக்கிறோம். ஏன்னா உடல் வளர்ச்சி, அந்த உடல் வளர்ச்சி அடைந்தால்தான் உயிர், உயிர் வளர்ச்சி அடைந்தால்தான் உடல். அந்த உயிருக்கு தேவைதான் அந்த உணவை நம்ம கொடுக்கறது. உயிரினுடைய ஆற்றல் பெருகும்போது அது உடலை வளர்க்கிறது. அப்போ இந்த உடலும் உயிரும் ஓகே. மனம், இப்போ மனம் வந்து பண்பட்டு இருக்கணும்னா அதுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் கல்வி கொடுக்குறாங்க. இல்லை மனமோ அல்லது அறிவோ, ஒரு 5வது வயதில் பள்ளிக்கூடம் சேர்க்குறாங்க. அந்த 5 வயதுக்கு முன்பே குழந்தைகளுக்கு மொழி அறிவை கற்றுக் கொடுக்குறோம், இல்லை ஏதோ ஒன்று தாயின் மூலமாக அதற்கு அறிவை புகட்டி கொண்டே இருக்கிறோம். ஓகே, உடலுக்கும் வந்தாச்சு, உயிருக்கும் வந்தாச்சு, மனதுக்கும் வந்தாச்சு, சிறு வயதுலேருந்தே ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த 4வது அவனுக்கு பரிதாபமாக இருக்கே ஆன்மா, அதுதானே நாம. உடல் போயிடும், உயிர் போயிடும், மனம் போயிடும், ஆன்மா தானே நான். இப்போ இந்த ஆன்மாவிற்கு என்ன தீனியை கொடுக்கணும்? 60 வயதில் கொடுத்தா அது என்ன பண்ணும்? பரிதவிக்குது, அது எனக்கு தீனி கொடுன்னு கேட்குது, எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்குது, அழுகுது. ஆனால் மனுஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். பிறந்ததிலிருந்தே குழந்தைகளுக்கு அதன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்பொழுதே நல்ல வீணை நாதம் கேளுங்க, தாய் வயிற்றில் இருக்கும்பொழுதே நல்ல பாடல்களை கேளுங்க, குழந்தை துள்ளி குதிக்கும். ஏன்னா அது ஆன்மஸ்வரூபமாக அப்போ இருக்கும்னு ஏன் சொல்கிறாங்க பெரியவங்க? இந்த பிரகலாதன் என்கிற ஒரு குழந்தையினுடைய வரலாறு, அபிமன்யு என்கிற ஒரு குழந்தையின் வரலாறுலாம் நம்மளுடைய புராண செய்திகளில் இருக்குது. எப்படி அது அவ்வளோ பக்தியில் வந்தது? பிறக்கும் பொழுதே அது நாராயண மந்திரத்தோடு அவ்வளோ ஒரு, நீங்கள் நாம் புராண செய்தியிலேயே குழந்தையிலேயே மிகுந்த பக்தியோடு விளங்கிய ஒரு குழந்தைங்கன்னா பிரகலாதனை தான் சொல்லுவாங்க. ஏன்? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே மிக உயர்ந்த குருவான நாரதர் போதிச்சிட்டார், நமோ நாராயணாயன். தாய் உறங்கி விடுகிறாள், இந்த குழந்தை கேட்குது. இது என்ன சொல்ல வராங்க? எப்பா, பிறக்கும் கருவிலேயே குழந்தைக்கு ஞானத்தை கொடுப்பா, அது வெளியே வந்து எத்தனை துன்பங்களையும் இடர்களையும். அப்பா கொடுக்காத துன்பமா? அந்த குழந்தை அசைஞ்சுதான், தன் உறுதிப்பாட்டிலிருந்து மாறியதான். கீதையில் வருகின்ற சிதக் பிரஞ்சன் சொல்லி கிருஷ்ணர் சொல்வார், அர்ஜுனா நீ சிதக் பிரஞ்சனாக இருக்கும். அது அந்த குழந்தை அப்பவே இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் தன் நிலையில் இருந்து அது மாறவே இல்லை. அப்பா வந்து மிரட்டாத மிரட்டல, என்ன பண்ணாலும் அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பான்னு அப்பாவே கேட்டது. அப்போ கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு ஆன்மீகத்தை கொடுக்கணும்னு நம்ம சொல்லும் பொழுது 60 வயதில் வான்னு யார் இதை புகட்டினார்கள்? யார் இப்படி தப்பாக சொல்லி கொடுத்தாங்க? நிறைய பேர் அப்படி போனாங்கன்னா இப்பவே விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாவுக்கு சாப்பாடே தேவை இல்லையா? நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுன்னு சொன்னாங்களே, அப்போ வாய் குளறிடுமே, என் நினைவு எப்படி இருக்குன்னு தெரியாது, என் கைகள் கும்புற மாதிரி இருக்குமா, கால் உன் கோயிலை தேடுமா, அப்படியே எல்லாம் இருந்தாலும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த குடும்பம் உறுப்பினர்கள் இருப்பாங்களா? எவ்வளவோ இருக்கு. அதனால் எப்போ நம்ம ஆளுமையில் நம்ம இருக்கோமோ அப்போதுலேருந்து இறைவனை தேடணும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை முதல்ல கொண்டு வந்து, நீங்கள் செஸ் கிளாஸில் விடுறீங்களோ, கேரம்போர்டில் விடுறீங்களோ, இல்லை ஸ்விம்மிங் பூல் விடுறீங்களோ, என்னென்னமோ நீங்கள் விடுறீங்க, முதல்ல நல்ல மனுஷனாகிறதுக்கு ஆன்மீகத்துறையில் விடுங்க. ஸோ அந்த நல்ல மனுஷனானானா அவன் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்குவான். அவனால் முதல்ல சமுதாயத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. ஃபஸ்ட்டு அதுதான். 4 பேர் உங்கள் பையனை பார்த்து, உங்கள் பொண்ணை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சிறு குழந்தையிலிருந்தே ஆன்மீக துறையில் விடுங்க. இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்தது.
குழந்தைகளுக்கு வந்து அந்த பாடல்களை சொல்லி கொடுக்கறது, பாசுரம் பாட வைக்கிறது, இந்த நேரத்தில் போய் சாமிகிட்ட உட்காருன்னு சொன்னதெல்லாம் இருந்தது. இப்போதைய அந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பது இதெல்லாம் பத்தாம் பசலித்தனம் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. ஸோ முதல்ல இந்த குருகுல கல்வி முறையிலெல்லாம் முதல்ல அவங்களுக்கு நல்ல அறநெறி போதனைகளை தான் கொடுத்தாங்க. அறம் செய்ய விரும்பு தான் ஆவே நமக்கு, ஃபஸ்ட்டே அறம் செய்ய விரும்பு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வயது வந்த பிறகு வருவதல்ல, எப்படி உணவு என்பது பிறந்தவுடன் கொடுக்குறாங்களோ அதுபோல் ஆன்மீகமும் தாயின் வழியாகவும் தந்தையின் வழியாகவும் வயிற்றில் இருக்கும் பொழுதும் பிறந்த பிறகும் குழந்தைகளுக்கு அந்த ஆன்மீக கல்வியை கொடுத்து கொண்டே தான் வரணும். அப்போ தான் அந்த குழந்தை ஆளும் வளரும், அறிவும் வளரும், பண்பு நலன்களும் வரணும், எல்லாவற்றிலும் ஒரு ஒட்டுமொத்த சிறந்த வளர்ச்சியாக இருக்கும். அது ஒன்று மட்டும் வளர்ந்து அது பேர் வீக்கம். உடல் மட்டும் வளருது, மனசு நல்ல அறிவாக இருக்குது, ஆனால் ஆன்மா வளரவே இல்லைன்னா அதற்கு பேர் வீக்கம் என்று சொல்லணுமே தவிர நல்ல வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. எல்லாமே வளரணும், அதற்கு ஆன்மீகம் என்பது மிகச்சிறந்த எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு வழி.